தன் மீதான வழக்கை கொல்கத்தா வருமான வரித்துறைக்கு மாற்றிய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என லாட்ரி மார்ட்டின் மனைவி தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. லாட்ரி மார்ட்டின் மனைவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் கோவை வருமான வரித்துறையில் இருந்து தனக்கு நோட்டீஸ் வந்ததாகவும், தன் மீதான வருமான வரித்துறை தொடர்பான வழக்குகள் கொல்கத்தா வருமான வரித்துறைக்கு மாற்றப்படுகிறது என்றும், இது தொடர்பாக கொல்கத்தா வருமான வரித்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. சென்ற ஆண்டு கொல்கத்தா வருமான வரித்துறை கோவையில் எனது அலுவலகத்தில் சோதனை நடத்தி சில ஆவணங்களை எடுத்துச் சென்றது. இதைத் தொடர்ந்து கோவை வருமான வரித்துறை இந்த நோட்டீஸை அனுப்பியுள்ளது. எனவே கோவை வருமான வரித்துறை தான் என் மீதான வழக்கை விசாரிக்க வேண்டும், கொல்கத்தா வருமான வரித்துறை விசாரிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என தனது மனுவில் கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதி கிருஷ்ணசுவாமி ராமசாமி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வருமான வரித்துறை தரப்பில் மார்ட்டின் நிறுவனம் லாட்ரி சீட்டுகளை மேற்கு வங்கம், நாகாலாந்து, சிக்கிம், பூட்டான் ஆகிய பல மாநிலங்களில் விற்பனை செய்கிறது. தமிழகத்தில் லாட்ரி விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் இங்கு லாட்ரிகளை விற்கவில்லை. எனவே கொல்கத்தா வருமான வரித்துறை தான் லாட்ரி மார்ட்டின் மனைவி மீதான வழக்கை விசாரிக்க முடியும். கோவையில் இருந்து கொல்கத்தாவிற்கு இந்த வழக்கை மாற்றியது சரியானது. எனவே மார்ட்டின் மனைவி தொடர்ந்த மனு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று விவாதிக்கப்பட்டது. வருமான வரித்துறையின் வாதத்தை ஏற்ற நீதிபதி இந்த விசாரணையை கொல்கத்தா வருமான வரித்துறை நடத்துவதுதான் சரியாக இருக்கும் என்று கூறி மார்ட்டின் மனைவி தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.